வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் திங்கள் கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையா இந்த வீடியோவை நிச்சயமாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு அருமையான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி தர போறேங்க வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் முதல்ல ஒரு கதை சொல்ல போகிறேங்க ஒரு கோயிலில் எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இரண்டு வரிசை இருக்கின்றது ஒரு பக்கத்தில் ஒரு வயசான பாட்டியும் ஒரு இருபது வயசு பொண்ணும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வயசான பாட்டி ஏராளமான நகைகள் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆப்போசிட்ல அவங்களுக்கு எதிர் பக்கமாக ஒரு நாலு பேர் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அதுல முதல்ல நிற்கிறவரு ஒரு திருட இந்த வயசான பாட்டியை பார்த்த உடனே அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ நகை போட்டிருக்காங்க இதை நம்ம திருடணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எந்த வேலையும் நம்ம செய்ய தேவையில்லை எப்படி இந்த நகையை திருடலாம் அப்படின்னு அவர் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு பக்கத்தில் ஒரு இருபது வயசு பையன் நின்றுட்டு இருக்காரு அந்த பையன் அந்த பொண்ணை பார்க்குறாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் போக ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு பக்கத்தில் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இருக்காங்க அவங்க அந்த பாட்டியை பார்க்குறாங்க அந்த பாட்டியை பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஏராளமான கவலையும் வருத்தமும் வருது அவங்க மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய அம்மா உயிரோடு இருந்திருந்தா தன்னோட பேத்தியோட இந்த மாதிரி தானே வந்திருப்பாங்க சாமி கும்புறதுக்கு நம்முடைய மகளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வரலையே நம்முடைய அம்மா ரொம்ப சீக்கிரம் என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கும் அவர் அந்த இருபது வயசு பொண்ணை பார்க்குறாரு அவர் மனசுக்குள்ள ஏராளமான கவலையும் வருத்தமும் ஏற்படுது ஏன் அப்படின்னா அவர் கல்யாணமாய் ஏகப்பட்ட ஆண்டுகள் ஆகுது ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை அவருக்கு குழந்தை இல்லை அவருக்குள்ள என்ன எண்ணம் வருதுன்னா நமக்கு வந்து குழந்தை பிறந்திருந்தா இந்த வயசுல ஒரு மகள் நமக்கு இருந்திருப்பாளே அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அவரோட மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த கதையில ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் ஒரு பாட்டி ஒரு பேத்தி தான் அங்கே இருக்காங்க ஆனால் இவங்க நாலு பேர் மனதிலும் வெவ்வேறான சிந்தனைகள் ஏற்படுது அவங்கள பார்க்கும்போது ஏன் ஒவ்வொருத்தர் மனசுல என்ன இருக்கின்றதோ அதைத்தான் அவங்க ரெண்டு பேருக்கிட்ட அவங்க பார்க்குறாங்க அவங்க மனசில் இருக்கிறது தான் வெளியில அவங்களுக்கு வெளிப்படுகின்றது எனவே உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று தான் உங்க மனசுல என்ன இருக்கின்றது இப்ப உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு வைங்கள உதாரணத்துக்கு நான் எது தொட்டாலும் தோல்வியில தான் எதை ஆரம்பிச்சாலும் ஏகப்பட்ட தடை வரும் ஏகப்பட்ட தடங்கள் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா நீங்க வெளியில பார்க்கின்ற அனைத்தும் தடைகளும் தடங்களாகவும் தான் இருக்கும் ஆனா உங்க மனசுல நான் எது ஆரம்பிச்சாலும் நம்பிக்கையோட செயல்பட்டா அதை என்னால் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா வெளியில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் எனவே உங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத நீங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க எப்படி நீங்க முடிவு எடுக்கிறீங்க ஒரு முடிவு எடுக்கும்போது அது பயத்தின் அடிப்படையில் இருக்கின்றதா இல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கின்றதா இல்லனா வேற ஏதாவது பழைய சம்பவங்களோட அடிப்படையில நீங்க முடிவெடுக்கிறீங்களா பழைய சம்பவங்கள் உங்க மனசுல ஆழமாக பதிந்து உங்களை முன்னேறாமல் தடுக்கின்றதா இந்த மாதிரி உங்களை நீங்கள் சுய மதிப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இப்ப உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்குன்னு வைங்களேன் இந்த உலகத்துல எல்லாமே கெட்டவங்க கெட்டவங்கதான் எல்லாருமே கெட்டவங்கதான் அப்படின்னா நீங்க பார்க்கின்ற அனைவருமே உங்களுக்கு கெட்டவங்களா தான் தெரிவாங்க ஏன்னா உங்க மனதில் இருப்பதுதான் வெளியில் உங்களுக்கு வெளிப்படும் உங்க மனசுல இருக்கிறத முதல்ல நீங்க மாத்துங்க வெளியில் எல்லாம் சரியாகிவிடும் சரிங்களா இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் உங்களோட மனசுல நம்பிக்கை இருக்கின்றதா அல்லது பயம் இருக்கின்றதா அதை நீங்க பதிவு பண்ணுங்க நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த நம்பிக்கை எப்போது உங்களுக்குள் ஆழமாக வந்தது அப்படின்னு எழுதுங்க உங்க மனசுல பயம் இருக்குன்னா அல்லது கவலை விரக்தி இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்போதிலிருந்து இருந்து இது ஆழமாக உங்களுக்குள் இருக்கின்றது அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்க இதையெல்லாம் படிப்பதற்கு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேங்க நீங்கள் ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க ஸ்கிரீன்ல லிங்க்கு தெரியும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்